ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என்னோட நேம் விஷ்ணுபிரியா. நான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், வ்ளாக், மேக்கப், குக்கிங், டே இன் மை லைஃப் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மட்டுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் வந்து டேப் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நைட் வந்து 12 o'clock என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி விஷ் பண்ணார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பிளாக் ஃபாரஸ்ட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. லாஸ்ட் பர்த்டே வந்து ரொம்ப சேடாக போச்சு, இந்த பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் இன்றைக்கி என்னென்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்னிங் டெம்பிள் வந்து போகணும். ஸோ அம்மா வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புது கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் வந்து ஒவ்வொருத்தவங்க அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா புது கோயிலுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி வந்து நாங்கள் எடுத்துருந்தோம். ஸோ அதுதான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம், விநாயகர் கோயில் அது. ஸோ நைட் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே வந்து நைட்டு போச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. வீடியோக்குள்ளே வராத ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷர்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையாக வந்து ஃபீல் பண்ணி நான் வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அவுட்ஃபிட் தான் வந்து போட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி லைட் கலர்ஸில் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கலர் மாதிரி இருக்கும். எங்கிட்ட ஆனியன் கலரே நிறைய இருக்குது, பட் எதுக்குன்னு தெரியல திரும்ப திரும்ப ஆனியன் கலர், பிங்க் கலர் இதுவே வந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றதுனால பூவெல்லாம் வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அம்மா வந்து கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக போடுவாங்க அம்மா கோலம், அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து நான். அண்ட் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக சின்ன கோயில் தான். ஸோ வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்குது. நாங்கள் ரொம்ப நாளாக வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் எங்கள் வீட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மிஸ்ஸிங்கான ஒரு ஃபீலில் இருந்தோம். டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் வந்து கட்டியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக விநாயகர் கோயில் சுற்றி அப்படி தான் வந்து இருக்கும். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபோர்ஸ் வந்து ஜலம் தான் வந்து போடுறாங்க. ஸோ அதையுமே வந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம வீட்டு கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். ரொம்ப நல்லது பால் அபிஷேகம் பார்க்குறதா இருந்தேங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு தெரியல, டங்க்கு நிறைய ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. பாலபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு தான். ஸோ அம்மா பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டலும் கொழுக்கட்டையும் வந்து பண்ணாங்க. இது ரெண்டுமே விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால என்னோடய பர்த்டேக்கு ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஐயர் வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ மாலை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதில் இப்போ நம்ம வீட்டு வாசலில் கட்டுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கழுத்தில் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு புது கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு பண்ணுறது வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் அந்த அக்கா வந்து ஒரு நாள் பண்ணாங்க எங்களுக்கு முந்தின தினம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வந்து ஸ்ட்ரீட்டில் எடுக்கும்போது வந்து சூப்பரான ஒரு ஃபீலிங், ஒரு நல்ல ஒரு வைப் வந்து வரும். ஸோ ஈவினிங் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்ட்ரீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்குலாம் வந்து சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வந்தோடனே மஞ்சு வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கம்பேக் ஸ்ரீபெரும்புதூர் வந்து வந்தோம். பார்த்திங்கன்னா வந்து அழகோவிலெல்லாம் இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 11:10 வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர்லேருந்து வீரராகவர் பெருமாள் வந்து நடந்தே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் வந்து ஒரு 5 days வந்து பூஜை நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நைட் வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோவிலில் வந்துருந்தோம். பஜனை வந்து கொஞ்சம் நேரம் கேட்டோம். ஸோ நீங்களுமே வந்து கேளுங்க, உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. Thank you.
வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த மாதிரிலாம் அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ நைட் ஆக வந்து சாமி புறப்படுற நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீரராகவர் பெருமாளுடைய செட்டில் வந்து அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ சாமி வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. இதுக்கப்புறம் பாட்டெல்லாம் வந்து பாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஊர்வலம் வந்து சுற்றி வருவாங்க. க்யூட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. பட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான், பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லைனா இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஹேங் பண்ணி விற்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்ம வந்து ஃபேனோ இல்லை ஏசியோ போட்டால் வந்து அது பாட்டு வந்து திரும்பிகிட்டே இருந்தது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து. ஸோ உங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஹோப் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பை, டாடா.